நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவிற்கான இணையதளம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் ஒன்று முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடந்தது பதினோராம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் நான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது அதன் பிறகு பத்தாம் வகுப்பிற்கான பொது தேர்வு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தாமதமாகும் என்று செய்திகள் பரவி வந்த நிலையில் பன்னிரெண்டாம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணி நிறைவடைந்திருப்பதாக தெரிகிறது அடுத்த கட்டமாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண்களை சரிபார்த்து அதை அவர்களுடைய தரவுகளோடு சேர்த்து அப்லோட் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மதிப்பெண்கள் பதிவேற்றும் பணி தொடங்கிய நிலையில் சொன்னபடி மே ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிகிறது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அல்லது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக மாணவர்கள் தங்களுடைய ரெஜிஸ்டர் எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு மதிப்பெண்களை காண முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வந்துட்டு ஏற்கனவே அறிவித்தபடி மே ஆறாம் தேதி வெளியாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இரண்டு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் மற்றொன்று டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மா மாணவர்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் எண்ணையும் பிறந்த தேதியையும் நீங்க பதிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல நினச்சிங்கன்னா உங்களுக்கு சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்